ஸோ லேட் சில்ட்ரன்ஸ் ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் கெமிஸ்ட்ரி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசோட சம் எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் இஸ் அ டிபென்ஸ் அப்பான் த கார்பன் டுவெல் ஸ்கேலில் வச்சு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க யூ ஹாவ் டு புட் செப்ரேட் நோட் ஃபார் கெமிஸ்ட்ரி கிளாஸ் நோட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு எயிட்டி பேஜஸ் நோட் வந்து போட்டுக்கணும் ஓகேங்களா தென் கிளாஸ் ஒர்க்கு டூ ஹண்ட்ரட் பிஞ்சஸ் நோட் ஃபாலோ பண்ணணும் அந்த கிளாஸ் ஒர்க்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமுக்குன்னு தனியாக நோட் வந்து நீங்கள் தனியாக நோட் வேணால் கிளாஸ் ஒர்க்கில் பின்னாடி வந்து பேக் சைடில் ப்ராப்ளமுக்கு நீங்கள் தனியாக வந்து என்ன பண்ணால் செப்ரேட்டாக எழுதிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் க்ளாஸ் ஒர்க்கில் பேக் சைடில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் லெசனோட டாபிக் வந்து நீங்கள் எழுதிக்கணும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட ப்ராப்ளம் வந்து போன ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் டாபிக் போட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நான் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கோனோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கணும் அதுவே அந்த அதையும் அதில் நான் என்ன இன்க்ளூடிங் போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சோடியம் மெக்னீஷியம் சல்ஃபர் அது சிம்பிள்ஸ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் தெரியும் பீரியட் டேபிளாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அது ரிலே ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா நாங்கள் ஏன் ஏன் ஞாபகம் வச்சுக்கினாக்கா நம்ம இது வந்து ப்ராப்ளம்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நோட்டு ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஒன்லி ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிப்போம் அதுக்கு எந்த ஒரு யூனிட்மே இருக்காது ஓகேவா அதாவது கிராமோ கிலோகிராமோ அந்த மாதிரி எந்த ஒரு யூனிட்மே இருக்காது ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த அட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வேற அட்டாமிக் மாஸ் வேற ஓகேவா இப்போ அட்டாமிக் மாஸ்க்கு ஏதாவது யூனிட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு யூனிட் இருக்கும் தட் இஸ் என்னன்னாக்கா கிராம் அட்டாமிக் மாஸ் எதில் நம்ம யூனிட்டை வந்து கால்குலேட் பண்ணோன்னா கிராமில் வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கும் டிஃப் என்னதுனால யூனிட் இருக்காது அட்டாமிக் மாஸ்க்கு என்ன இருக்குனாக்கா யூனிட் இருக்கும் ஜஸ்ட் யூ ஹார்ட் டூ தட் ஸோ நாம்பகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னாக்கா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா என்னாக்கா ஒரு ஆட்டமோட மாசை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஆட்டம் டைரெக்டாக நம்ம வந்து மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் எடுத்து கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஐசோடோப்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயரே சொல்லிப்பேன் ஐசோடப்ஸ்னா குளோரின் கே ரெண்டு ஐசோடோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி செவன் ஒன் ஓகேவா இதே போல் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாங்க என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐசோடோப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரலி அக்கோரிங் ஐசோடோப்ஸ் அப்போ என்ன சொல்றாங்க ஒரு ஒரு ஆட்டம்க்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஐசோடோப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணாக்கா ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு எலமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தட் இஸ் அ டெஃபினேஷன் ஓகேவா ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தட் இஸ் அ டெஃபினேஷன் சொல்லி ஸோ இதை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்கேன் ஓகேவா ஜென்ரலாக என் எலமெண்ட் விச் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ மிக்சர் ஆஃப் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஐசோடோப் ஹேவிங் ஏ மாஸ் ஆஃப் நைன் ஏஎம்யூ ஓகேவா ஒரு எலமெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது அதோட மாஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குனாக்கா நைன் அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்குது அது எவ்வளோ பெர்சென்டேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு கிடைக்குது அதே போல் அதே மந்த் அதே யோ ஐசோடோப் இன்னொரு ஐசோடோப் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அனதர் ஐசோடோப் ஹேவிங் எ மாஸ் ஆஃப் டென் ஏஎம்யூ அதேபோல் அந்த ஐசெட் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு கிடைக்குது அதோட மாஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா டென் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஸோ இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கனாக்கா கால்குலேட் தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் நம்மளுக்கு என்ன எலமெண்ட்னு கொடுக்கல ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஹா நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்தா கிவ் ஒன் நம்ம என்ன எழுதிக்கலாம் ஒரு டேப்லெட்லாம் போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ எலமெண்ட் ஐசோட்டோப் நமக்கு என்ன எலமெண்ட் கொடுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோனாக்கா ஃபிஃப்டி பர்சன்டேஜா எவ்வளோ மாஸ் இருக்குது நைன் ஏஎம்யும் இருக்குது இந்த மாதிரி அபண்டன்ஸ் போட்டுக்கோங்க மாசுன்னு போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஐசட்டோப் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அனதர் ஐசோட்டோப்னு கொடுத்துருக்காங்களா அப்போ அது பீன் போட்டுக்கோங்க ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குனாக்கா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டென் அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்னா ஒன்றும் பெரிய ஃபார்முலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஈஸியாக வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆடு சப்ராக்ஷன் தெரிஞ்சால் போட்டுடலாம் ஓகேவா ஸோ ஃபார்ம்லா வந்துட்டு அட்டாமிக் மா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நான் வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதே போல் ஃபாலோ பண்ணக்கூடாது ஃபுல்லாக தான் எழுதணும் ஓகேவா ஸோ ஆஃப் ஃபர்ஸ்ட்டு ஐசோட்டோப் ஓகேவா ஃபஸ்ட்டு ஐசோட்டோப் மாஸ் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் அதோட மாஸ் அதோட அதோடேஜ் ஓகேவா பெர்சன்டேஜ்ல நம்ம என்ன பண்ணாக்கா டிவைட் பை ஹண்ட்ரட் போடுவோம் ஓகேவா நான் அதை மாஸ் ஆஃப் செகண்ட் ஐசோடூப் இன்டூ பெர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் தட் இஸ் ஃபார்முலா இங்க ரெண்டு ஐசோடான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஐசோடோப் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மாசையும் மல்டிபிளை பண்ணியிருக்கோம் இது கூடனாக்கா பெர்சன்டேஜ் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்புறம் அந்த ரெண்டு இதே நம்ம பிளஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இதான் ஆவரேஜ் இதே த்ரீ ஐசு டப்ஸ் கொடுத்தாங்க ஃபோர் ஐசு டப்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஓகேவா ஸோ மாதம் ஃபர்ஸ்ட்டு ஐசோட்டா போடுறது எவ்வளோனாக்கா நைன் ஏஎம்யூ சார் நைன் இன்டூ மா நம்மளுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குனாக்கா ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி ப்ளஸ் செகண்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டென்னு இன்டூ அபண்டன்ஸ் எவ்வளோனாக்கா ஃபிஃப்டி ஓகேவா ஸோ இது ரெண்டுத்தையும் மல்ட்டிபிளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால சார் நம்ம எதில் டிவைட் எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரடால டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா சில நம்ம புக்ல எப்படி ஃபாலோ பண்ணால் ஃபிஃப்டி டிட் பை ஹண்ட்ரட் இங்கே போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணாக்கா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபைவ் வரும் மிஸ்ஸு நான் டேரெக்டாக போட்டிருக்கேன் நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் வந்து சைடில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை எப்படி டிவைட் பண்ணிங்க அப்படின்றத எனக்கு வந்து நீங்கள் போட்டுருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ அட்டாம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நம்மளுக்கு எலமெண்ட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்களே அதுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னாக்கா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஏ அட்டாமிக் மாஸ் யூனிட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளமும் சொல்கிறேன் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ புரிஞ்சு தான் படிக்கணும் கெமிஸ்ட்ரி அகெயின் அகைன் ஒவ்வொரு கிளாஸுமே ரிப்பீட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே புரியும் ஓகேவா ஸோ அதனால் லிசன் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் ஸோ ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஸோ செகண்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம அங்கே ஜென்ரலாக பார்த்தப்போ இப்போ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆட்டம் வந்து பார்க்க போகிறோம் கேல்குலேட் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் த நேச்சுரல் அபண்டன்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ரெண்டு ஐசோடோப்ஸ் ஃபாலோ பண்ணுது கார்பன் ஒன்று கார்பன் டுவெல்லு இன்னொரு ஐசோடோப் வந்து கார்பன் தேர்ட்டீன் ஓகேவா ஸோ அதில் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா கார்பன் டுவெல்லுக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு ஒன் கார்பன் தேர்ட்டீனுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் ஆஸ் யூஷுவல் ஸோ கிவன் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிக்கோங்க ஐசோடோப் தென் மாஸ் தென் பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ கார்பன் டுவெல் ஸோ எங்கேடா நம்மளுக்கு மாசே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுனாக்கா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது சம் ப்ராப்ளம் இப்படி தான் கேட்டுருவாங்க ஓகேவா அப்போ என்ன பண்ணாக்கா கார்பன் டுவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ தட் இஸ் என்னன்னாக்கா மாஸ் ஸோ அப்போ மாஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னாக்கா டுவெல் அதே போல் கார்பன் தேர்ட்டீனுக்கு என்ன மாஸ்னாக்கா தேர்ட்டீன் ஸோ கார்பன் டுவெலுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி எயிட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் கார்பன் தேர்ட்டின் கேவலோனாக்கா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் நமக்கு எர்த் கிரஸ்டில் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கார்பன் ஆட்டமுக்கு எவ்வளோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ தட் இஸ் அஃபார்லா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்வல் டு மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப் இன்டூ பெர்சன்டேஜ் ஆஃப்னாக்கா ஃபர்ஸ்ட் ஐசோடோப் ப்ளஸ் மாஸ் ஆஃப் செகண்ட் ஐசடோப் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் செகண்ட் ஐசடோப் ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐசோடோப் எவ்வளோனாக்கா மாசு டுவெல் ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னாக்கா நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ தென் பிளஸ் செகண்ட் ஐஸ்ட்டு அப்படின்னு மாஸ் தேர்டின் இன் டூ பெர்சென்டேஜ் எவ்வளோனாக்கா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஓகேங்களா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா டபுள் ஒன் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நீங்க சிம்பிளிஃபை பண்ணதுனா எனக்கு சைடில் போட்டிருக்கணும் ஓகேவா சோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால டிவைட் பை என்னன்னா ஹண்ட்ரட் சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ சோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிணா லெவன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எயிட் தென் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோனாக்கா இந்த டேம் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ ஸோ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோன்னா அட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்மன் இஸ் ஈக்குவல் டு டுவெல் பாயிண்ட் ஜீரோ டபுள் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஓகேங்களா ஸோ தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் ஸோ புரிஞ்சு பார்த்து ப்ராப்ளம்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு சாம் ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் ஸோ அந்த ஹோம்ஒர்க் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகே வா இம்மிடியட்டாக ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க ஸோ இந்த ஒர்க்ஸை நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் பேக் சைடு ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா ஃபாலோ பண்ணிட்டு ஹோம் ஒர்க்குன்னு தனியாக போட்டு ரெண்டு ப்ராப்ளம் எனக்கு கொடுத்துருக்கணும் கிளாஸ் ஒர்க் ஃபாலோ பண்ணோம் ஸோ ஒருவேளை கிளாஸ் ஒர்க் உங்களால் இன்றைக்கி வந்து எங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்கா இதை ரஃப் நோட்டில் அழகாக நீட்னஸ்ஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நீட்னஸ்ஸாக இருக்கணும் தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டுடே டேட்டு தென் டே அதுக்கப்புறமா என்ன லெசன் ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டுட்டு எழுதுங்க ஓகேவா ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பின்னான்னு பண்ணுறீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நீட்னெஸாக எதாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் உடனே எனக்கு என்ன பண்ணால் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ லிசன் கொஷினை வந்து ஒன் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து டேரெக்டாகவே நம்ம ஐசோடப் ஆஃப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னாக்கோ ஆக்ஸிஜனை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஆக்சிஜனுக்கு த்ரீ ஐசோடப்ஸ் இருக்குது ஆக்சிஜன் எயிட் சிக்ஸ்டீன் எயிட் செவன்டீன் எயிட் எயிட்டீன் அதோட மாசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென் பர்சன்டேஜஸ் ஆல்சோ ப்ரொவைடட் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேஷன் ஸோ நம்ம ப்ரீவியஸ் டூ ப்ராப்ளம்ஸ் போட்ட மாதிரி போடணும் ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னாக்கா டூ ஐசோடோப்ஸ் இருக்கும் இங்கே த்ரீ ஐசோடோப்ஸ் தேர்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஐசடோப்ஸ் என்னன்னா போரான் டென்னு அண்ட் என்னன்னாக்கா போரான் லெவன் ஓகேவா ஸோ தட் இஸ் அ மாஸ் வந்துனாக்கா போரான் டென் ஃபஸ்ட் ஐசடோப்புக்கு டென்னு செகண்ட் ஐசோட்க்கு லெவன் ஓகேங்களா எங்களை அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யூ ஹேவ் டு ஃபாலோ தட்